மறுமுகம் இது மறைக்கப்பட்ட முகம். எந்த ஒன்றும் அதன் மறுபுறத்தில் வேறொன்றை கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. அன்பான சகோதரர்களே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தலைப்பு குரங்கிலிருந்து மனிதனா மனிதனிலிருந்து குரங்கா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகி கடைசியில் வந்து கொஞ்சம்னு பிளே ஆகாமல் இருந்தது. இப்போ தான் ஒரு சகோதரர் மூலமாக தெரிய வந்துச்சு. அதனுடைய மற்ற பகுதியையும் நாம் அதில் பதிவிட்டால் தான் அதனுடைய முழுமை கிடைக்கும். அதில் கன்க்ளூஷன் இல்லாமல் முடிஞ்சிருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இதை பார்ட் டூவாக வெளியிட்டிருக்கிறோம். தவறுகளுக்கு பொருந்திக்கங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. சீனாவின் உடல் உறுப்பு பற்றாக்குறைக்கு வித்தியாசமான தீர்வு. இந்த பண்ணையின் பன்றிகளுக்கு புதிய பயன்பாடு உருவாகியிருக்கிறது. இவற்றின் கண்களின் ஒரு பகுதி மனிதர்களுக்கு பொருத்தப்படுகிறது. இந்த நோயாளிக்கு பரீட்சார்த்த முறையில் இந்த சிகிச்சை வழங்கப்பட்டது. வீப்பிங் வேயின் ஒரு கண்ணில் கார்னியா எனப்படும் கருவிழி படலத்தில் தொற்று ஏற்பட்டதால் பார்வை பறிபோனது. 24 மணி நேரத்திற்கு முன்புதான் அவருக்கு பன்றியின் கார்னியா பொருத்தப்பட்டது. நான் ஆச்சரியப்படவில்லை, மருத்துவர் முடிவை நம்பினேன். எதிர்காலத்தில் மனிதனுக்கு தேவையான உடல் உறுப்புகளை பிற உயிரினங்களின் உடலில் வளர்க்க முடியுமா என்று ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வின் முடிவில் பன்றியின் கருமுட்டைக்குள் மனித மரபணுக்களை செலுத்தி அந்த கருமுட்டையை பன்றியின் உடலில் செலுத்தி வெற்றிகரமாக வளர்த்திருக்கிறார்கள் கலிபோர்னியா ஆராய்ச்சியாளர்கள். மனிதனும் பன்றியும் இணைந்த அந்த கருவிற்கு கைமரா என்றும் பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த முயற்சி வெற்றி பெற்றால் மனிதனுக்கு அளப்பரிய உதவியை பன்றிகள் செய்திடும். இதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா பன்றிகளை தடை செய்கிறான். பன்றி கறி சாப்பிடக்கூடாது. பன்றிகள் மனிதனுக்கு அவ்வளவு ஒத்து போற அளவுக்கு இருக்கிறதுனால பன்றியினுடைய உடல் உறுப்பு வந்து மனிதனுக்கு பொருந்தும் அளவுக்கு வருதுன்னா சில குணாதிசயங்கள் சில உடல் உறுப்பு அமைப்புகள் அப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் பன்றி ரத்தமும் மனித ரத்தமும் ரொம்ப நெருங்கி போகுது. ஒரு சில காரணிகள் மட்டும் அங்கே வேறுபடுது. அதை பிரித்து எடுத்து அதை மனிதனுக்கு ரத்தத்தை செலுத்த முடியுமா அப்படிங்கிற சோதனையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அல்லாஹ் சொன்ன எதுவும் பொய்யாக இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலிருந்து வார்த்தை எதுவும் பொய்யாக இருக்காது. அதனாலேருந்து நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை என்பதும், மனிதர்களில் தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு குரங்குகளாக எலிகளாக பன்றிகளாக சுற்றித் திரிகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். சில பேர் சொல்லுவாங்க, நாம் வந்து அல்லாஹ் அப்படி உருமாற்ற மாட்டான், சமுதாயத்தை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இது ஒரு வகையான தண்டனை தான் அப்படின்னு நாம் அந்த எலி சம்பந்தமான ஹதீஸிலிருந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறலாம். இந்த 2:66 வசனத்தில் இன்னும் சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்குது. இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் பயபக்தியுடையவர்களுக்கு நல்ல உபதேசமாகவும் ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா. அதை இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க குரங்குகளாக மாற்றப்பட்டிருப்பார்கள். பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி படிப்பினை கிடைக்கும்னா, இப்போது ஒரு குரங்கு மனிதனோடு எந்த வகையில் ஒத்துப்போகிறது, ஒரு பன்றி மனிதனோடு எந்த வகையில் ஒத்துப்போகிறது, ஒரு எலி மனிதனோடு எந்த வகையில் ஒத்துப்போகுதுன்னு பின்வரக்கூடியவர்களாகிய நமக்கு தெரிகிறதை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மனிதர்களிலிருந்து உருமாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்களாக இவை இருக்கலாம், எந்த அளவுக்கு ஒத்துப்போகுதுங்கிறத வச்சு இவ்வாறும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பது கூட ஒரு அத்தாட்சியாகவும் படிப்பினையாகவும் இருக்கலாம். அல்லாஹுவே நன்கு அறிந்தவன். இன்னும் நம்மளுடைய அறிவை அவனே விரிவுபடுத்தி சிந்தித்து உணரும் ஆற்றலை நமக்கு அதிகப்படுத்தி தருவானாக என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவ்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வ பரகாத்துஹு.